ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சராசரி நம்ம வாழ்க்கையில் மூணில் ஒரு பங்கை தூக்கத்துக்காக மட்டும்தான் செலவிடுறோம். அதுவும் ஆவரேஜாக 7 to 9 hours ஒரு ஹெல்த்தியான பர்சன் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. இந்த மாதிரி தூக்கன்றது நம்ம ரெகுலரான ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கும் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஆனால் 1964 17 வயசான ராண்டி கார்ட்னர்னு சொல்கிறவர் 264 மணி நேரம் தூங்காமல் இருந்து கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்காரு. ஆனால் இந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் பீட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 47 இன்னமும் தூங்காமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம அவர் யாருன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் பேர் கார்த்திக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாய் நாக் ஸ்லீப்லெஸ் மேன். இவர் 1942 வியட்நாமில் இருக்க ட்ரங்கான்ற ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு. இவர் இவங்க ஒய்ஃப் ப்ளஸ் ஒரு 6 குழந்தைங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில் மொத்தம் 8 பேர் இருக்காங்க. இவரோட ஃபேமிலி ரொம்ப பெருசுன்றதுனால இவர் டெய்லி ஒர்க் போனால் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடவே முடியும். அதனால இவர் டெய்லி ஒர்க் போயிட்டுருக்காரு. தாய் நாகோட லைஃப் இப்படியே ரெகுலராக ரன் ஆகிட்டுருக்கு. ஆனால் 1963 அவருக்கு சடனாக ஃபீவர் ஏற்படுது. அதனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண கொஞ்ச நாள்லேயே அவர் கியூராகி வீட்டுக்கும் வராரு. ஆனால் அவர் தூங்க ட்ரை பண்ணுறப்ப சுத்தமாக தூங்கவே முடியல. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு, ஆனால் அவரால் தூங்கவே முடியல. அதனால் மறுபடியும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது இன்சோம்னியான்னு சொல்லப்படுற ஒரு ஸ்லீப் டிசார்டர் அவர் இருக்குன்றது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸ் நிறைய டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறாங்க, அதையும் சாப்பிட்றாரு. அவரும் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்து பார்க்குறாரு, அப்பவும் தூக்கம் வரல. சரி அப்படின்னு ஆல்கஹாலை ட்ரிங்க் பண்ணுறாரு, அதுவும் அவருக்கு சுத்தமாக பலனே தரல. அப்பயும் அவரும் தூங்கவும் தூங்கலை. அவரும் தனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அதையே அவர் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு டெய்லி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு கிராமன்றதுனால அவருக்கு எந்த ஒரு பொருள் தேவைப்பட்டாலும் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு தான் போனோம். அவர் ரெகுலராகவே வில்லேஜிலிருந்து டவுனுக்கு ரைஸ் அண்ட் மீட்டை சேல் பண்ணுறதுக்காக 4 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போவார். அதுக்கப்புறம் இவரோட பேர் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சுது. அப்போ ஒரு டாக்டர் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவரோட பாடியை ஃபுல் செக்அப் பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன காத்துட்டு இருந்தது அப்படின்னா, என்னதான் இவருக்கு இன்சோம்னியான சொல்லப்போற ஒரு ஸ்லீப் டிசார்டர் இருந்தாலும் அவரோட உடம்புல அந்த டிசார்டருக்கான சிம்டம்ஸ் சுத்தமாக தெரியவே தெரியல. அப்போ 2006 தான்னியான்னு சொல்லப்போகிற ஒரு நியூஸ் சேனல் இவர் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த டிசார்டர் எனக்கு கடல் கொடுத்த வரம், அதனால தான் நான் டெய்லி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பார்த்து என் ஃபேமிலி ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் 47 தூங்காமல் இருக்காரு. தாய் நாகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.